ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 17/12/2018 விளம்பி வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. அதிகாலை 4:16 பின்பு தசமி. நட்சத்திரம் உத்தரட்டாதி. அதிகாலை 12:35 பின்பு ரேவதி. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராசம நட்சத்திரம் உத்தரம் ஹஸ்தம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். கட்டிடத் தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினம் அப்படிங்கிற கோபத்தை தவிர்த்துக்கிட்டா பணம் அப்படிங்கிற லாபத்தை சேர்த்துக்க முடியும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதி தேவதை. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டம் இல்லா நன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு நாடி வரும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் சாதகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நல்ல நல் உத்தியோகம் அமையும். இஷ்டமில்லாமல், அதாவது தகுதிக்கு தகுந்த உத்தியோகமாக இல்லாமல் ஏதோ ஒரு உத்தியோகத்தில் இருந்த உங்களுக்கு இன்றைய நாளில் நல்லதொரு, அதாவது தகுதிக்கு தகுந்த அல்லது உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பேர் சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UD. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்யக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏறு முகம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும், நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகும். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராகுகாலம், யமகண்டம், குளிகை நேரம் எதுவுமே பார்க்காம உங்களுடைய முயற்சியை கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய முயற்சியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியையும் நிரந்தரமான மகிழ்ச்சியையும் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருமாரி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI.
வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு சிறப்பு. அதே சமயம் அந்த சந்திர பகவான் இருக்கக்கூடிய ராசி அதிபதி குரு பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறது மற்றொரு சிறப்பு. இரண்டு கிரகங்கள் சுப கிரகங்களாக இருந்து அதுவும் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதிக்காது, பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசியில் கவனமாக பேசுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷ்ணு பகவான். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இசி. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே சந்திர பகவான் சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறது சிறப்புக்கு மேலே சிறப்பு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்துக்கிட்டாலும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாகவே இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இந்த மாமியார் மருமகள் மட்டும் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஏ. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அதுவும் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லதொரு சிறப்பு. நீண்ட நாளாக இருந்து வந்த எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாகவே உங்களுக்கு சிறப்புகளும் மதிப்புகளும் அதிகமாகும். சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கள்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே அஷ்டமஸ்தானாதிபதி ஜென்ம ராசிக்கு வந்துன்னு வைங்களே, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் வர்றது, அந்த புதன் பகவான் உபஜய லாப ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக கஷ்ட காலங்கள் விலகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவியார். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எக்ஸ். தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையக்கூடிய திருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசி அதிபதி குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதுவும் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். நிதி மட்டுமல்ல நிம்மதியும் அதிகமாகும். இரவு நேரங்களில் நிம்மதியோடு எதிர்கால சிந்தனையோடு எந்தவித கவலையும் இல்லாமல் உறங்கக்கூடிய அற்புதமான பாக்கியமும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்காதேவி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ். மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகப்பெரிய பாக்கியவான்களின் சந்திப்பால் பண வரவு அதிகரிக்கக்கூடிய பக்குவமான நாள்.
பாக்கியவான் அப்படின்னா வந்து பொதுவாகவே வசதி படைச்சவங்க அப்படின்னு கிடையாதுங்க. உங்களுடைய ராசிக்கு தகுந்த உகந்த பாக்கியவான்களை யாரை சந்தித்தா நமக்கு ஆதாயம், யார் மூலமாக நமக்கு அனுகூலம் அப்படிங்கிற அந்த அனுகூலமான பாக்கியவான்களை இன்றைய நாளில் சந்திக்க வைக்கும். சந்திக்க வைக்கக்கூடிய அந்த பாக்கியவான்கள் மூலமாக சிந்திக்க முடியாத சீரான லாபங்களையும் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் காவல் தெய்வம். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JA. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமான வாய்ப்பு அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்க முடியும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பாதை தவறிய குழந்தைகள் இன்றைய நாளில் பண்பாட்டை மதிக்கக்கூடிய பாக்கியத்தையும் உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கர பகவான். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான சிறப்புகள் சேரக்கூடிய உயர்வான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே இருக்கிறது அற்புதமான சிறப்பு. ராசி அதிபதி குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் அதாவது சப்தமஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிறது மற்றொரு சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் நிறைந்த இன்றைய நாளில் பொறுப்புகளும் பொறுப்பான பதவிகளும் வந்து சேரும். பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் புகழும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HF. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட செல்வங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பரம பிரியாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்றேங்க, ஓம் பரம பிரியாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் கண் திஷ்டி அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம சுற்றி போடுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சுருக்கிறோம். அந்த சுற்றி போடும் பொழுது கையில் கற்பூரமாக அரிசியாக உப்பாக இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் இருந்தால் கூட எந்த பொருளை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளுடைய அருளையும் அனுகிரகத்தையும் பஞ்சபூதங்களுடைய அனுகிரகத்தையும் பூமியில் உள்ள எதிர்மறை சக்திகளை அடியோடு விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான தத்துவமும் தாத்பரியமும் நிறைந்த உப்பு என்று லட்சுமி கடாசம் பொருந்திய அந்த உப்பை வந்து பயன்படுத்துறது நல்லதுங்க. சுற்றி போடும் பொழுது ஒரு கை உப்பு எடுத்து அதை வலது பக்கம் 3 முறை அல்லது இடது பக்கம் 3 முறை சுத்திட்டு அதற்கப்புறம் திரும்பி நின்று அதாவது எச்சில் துப்புற மாதிரி ஒரு நடிப்பாக இருக்கணும், எச்சில் துப்பக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த உப்பை வந்து நெருப்பில் போடும் பொழுது கண்டிப்பாக அந்த உங்களுக்கு வரக்கூடிய அன்றைய நாளுக்கு உண்டான அல்லது அடுத்து 7 நாட்களுக்கு வரக்கூடிய கண் திஷ்டியிலிருந்து காப்பாற்றக்கூடிய தகுதியை மிகுதியாக உணர முடியும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வரக்கூடிய இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KRAM.